நான் ஊருக்கு கிளம்புறேன். உங்க எல்லாருக்கும் இஷ்டம் இல்லாம நான் அந்த வீட்டுல இருக்க விரும்பல. எந்த கண்ணேங்கனே? முடிஞ்ச பார்வதி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு, நான் மன்னிப்பு கேட்டேன். கண்ணே இல்ல குட்டு, இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க கூடாது. கண்ணே ஞாபகம் பரையட்டே. கண்ணையா நிக்க, ஒரு தெட்டும் செய்யாத நீ ஈ வீட்டில் இருந்து வேதனையோடு போகாம் பாடில்ல. பாட்டி வந்து இத்ரே உள்ளோ நினைக்கு நின்ற பார்வதியோடுள்ள ஸ்நேகம்? ஏன் பார்வதியா, அப்படியே நான் மட்டும் நினைக்க கூடாது, அவ்வளவு நினைக்கணும் இல்லையா? குட்டு நீதான் சொல்லியிருக்கிய எந்த பொண்ணையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. அது சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எல்லாம் பாரு மேல உயிரையே வச்சிருக்கீங்க, நான் மாமா கிட்ட போய் சொல்றேன், அவ இங்கேயே இருக்கட்டும். எனக்கு எங்க அம்மா பார்க்கணும், நான் ஊருக்கு போறேன். இவள் பண்ணது கேட்டலே, இவளுக்கும் போகணும்னு. கண்ணே அவளு பறந்தது கேட்டலே? அம்மாவுக்கு ஆண்டுள்ள பறஞ்சது. ஏடா பொட்டா பொண்ண தடியா, நினைக்க மனசிலாயில்லே? இல்ல. ஓ, பின்ன அவள் நின்னோட நான் உன்னை காதல் பெண்றேன்னு பறையணும்? ஏடா அவள் நின்ற கூட வருன்னுல்லே பறஞ்சது. இதுல கூடுதல் சம்மதம் உள்ளான் ஒரு பெண்ணினை கொண்டும் பற்றில. எங்க இப்படி வா. அவர் பொக்கோட்டை அம்மே, பொக்கோட்டை. அண்ணன் வந்தாச்சு, முதலாளி கண்ணையா அண்ணன் வந்தாச்சு. போதும் போதும், மீதியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், உள்ள போ. கண்ணையா, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே நான் நம்புற ஒரே ஒரு ஆளு நீ தாண்டா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அங்க உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பாட்டி உங்களை பாக்கணும்னு தவிச்சிட்டு இருக்காங்க. குட்டன் எந்தெங்கிலும் அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். எடுத்துக்கிட்டு வந்திருக்க இல்ல எரிச்சுக்கிட்டு வந்திருக்க? என்ன மாமா, ஜீப்ல இருந்தா எடுத்து என் கண்ணு முன்னால காட்டுடா. 20 வருஷத்தை வஞ்சன் தேர்ந்தேன்னு நான் மனசு திறந்து சிரிக்கணும். எங்க அது? எது மாமா? அவன் காலடா. மாமா நீங்க சொன்னதை நான் செய்யல. உங்ககிட்ட கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியல. ஏண்டா, நீச்சல் மலங்கி போயிடுச்சா இல்ல வேண்டாம் விட்டுட்டு வந்துட்டியா? அப்படி இல்ல மாமா, அது நியாயம் இல்ல, நீ மனசுல பட்டுச்சு. நியாயம் அநியாயத்தை பத்தி பேச நீ யாரடா? இந்த காலை பார்த்து சொல்லு, எது நியாயம் எது அநியாயம். மாமா நான் என்னையே மாத்திட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் காரணம் அந்த குட்டை. அதனால நிறுத்தடா. என்ன விட பார்வதிய விட அந்த மலையாளி தானுங்க பெருசாயிட்டாங்களா? அவங்க போட்ட எச்சி சொத்துக்கு நீ சரண்டர் ஆயிட்டியா இல்ல பயந்துட்டியா? மனசாட்சி தடுத்துருச்சு. மனசாட்சி போடா வெளிய. இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ அடி எடுத்து வைக்க கூடாது. பார்வதிக்கு நான் வேற மாப்பிள்ள பாக்குறேன். இது எந்த லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். எந்த லைஃபில் இது 1,10,016 டைம் அண்ணாச்சி. எல்லாரோட லைஃபிலும் ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டு செகண்ட் அடிக்கா பட்டு இல்லடே. குடி அண்ணாச்சி, இப்ப ஸ்டார்ட் ചെയ്യുന്നില്ലേ? நாளെ മുതൽ இது இல்லாத உறக்கம் வரல. ഈ മദ്യത്തിന്റെ ഗുണങ്ങൾ എന്തൊക്കെയാണെന്ന് അറിയോ? ഇത് കഴിച്ചാൽ അറിയാത്ത ഭാഷകൾ സംസാരിക്കാം, ഏത് പേടിത്തൊണ്ടനും ധീരനാകാം, വഴിയേ പോകുന്നവരുടെ തല്ലി മേടിക്കാം, ബന്ധുക്കളെ ബുദ്ധിമുട്ടിക്കാതെ പെട്ടെന്ന് ചാറാം. മനസ്സിലെ വേദന ജാസ്തി ഇരിക്കടാ കുട്ടാ, അതിനാലതാ കുടിക്കറേ. കഴിച്ചിട്ട് ഇറക്കാനും വയ്യ, മധുരിച്ചിട്ട് തുപ്പാനും വയ്യ എന്നുള്ള അവസ്ഥയാണ് കണ്ണയ്യക്ക്. എന്ത് മദ്യം? ഏയ്, കണ്ണയ്യക്ക് പാർവതിയെ കിട്ടണമെന്നുണ്ടെങ്കിൽ എന്നെ വിഷമിപ്പിക്കണം, അവൻ അതിന് കഴിയില്ല. നീ വിഷമിക്കണ്ട, എല്ലാത്തിനും നമുക്ക് പരിഹാരം ഉണ്ടാക്കാം. എന്നെ പരിഹാരം? എന്റെ കാല് മുറിച്ചെടുത്ത് അയാളെ കാണിച്ചാൽ പ്രശ്നങ്ങളൊക്കെ തീരുമെന്നുണ്ടെങ്കിൽ നമുക്കത് കാണിക്കാന്ന്. മാമായി, உங்க மச்சானோட கால வெட்டி கொண்டு வந்திருக்கு. என் மனசாட்சி என்ன உறுத்தினாலும் உங்களுக்காகவும் பார்வதிக்காக மட்டுமே இந்த காரியத்தை செஞ்சிருக்கேன். இளை எடுத்துக்கிட்டு வாடாத, மாமா கண் குளிர பாக்கட்டும். டேய் காட்டாத. அது பார்த்துட்டு என்னால உயிரோடு இருக்க முடியாது. எங்க அது கொண்டு போ? ரத்த பாசம் அவ துடிக்கிறான், கொலை வெறியில என் மனசு சிரிக்குது.
சரி சரி கொண்டு போய் அதை எரிச்சு சாம்பலாக்குங்க அத மாமா சொல்லிட்டாங்களா எடுத்துட்டு போ எல்லாரும் போங்கடா எல்லாரும் போங்கடா போங்க முதலாளி அரிவாள் எடுத்து அண்ணன் வீசியப்போ துடிச்சு விழுந்த காலை பார்த்தவ கதறன கதறல் இருக்கு கண்ணையா இப்பதான் என் வெறி அடங்கிச்சு என்னோட 20 வருஷத்தை வேதனை தோ அவனுங்க வைக்கிற நெருப்போட எரிஞ்சு சாம்பலாகட்டும் நீ வீரன் மாவீரன்டா முதலாளி பழிக்கு பழி வாங்குறதுக்காக குட்டையோட ஆட்கள் இங்க வந்து உங்க ஒத்தக்காலும் வெட்டி போடுவாங்களோன்னு பயமாகுது என்ன யாருகிட்ட என்னடா பேசுற அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அந்த குடும்பத்தை சேர்ந்த எவனுக்குமே கால் இருக்காது என்ன இது கால் வெட்டு கலையா கண்ணையா என் கூட இருக்கிறப்போ நான் எந்த பயலுக்கார பயப்படணும் அடுத்தபடியா என்ன செய்யணும் சொல்லுங்க மாமா இனி நீ செய்ய வேண்டியது எதுவும் இல்லடா கொடுத்த வாக்க நீ காப்பாத்துற மாதிரி நானும் காப்பாத்துறேன் கோவில் பெட்டி திருவிழா முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்துல உனக்கு என்னோட மகள் பார்வதிக்கும் கல்யாணம் பாரு பாரு நான் கண்ணையா வந்திருக்கேன் அத்தே பாரு என்னாச்சு இன்னும் யார வெட்டுறதுக்கு இங்க வந்திருக்க இந்த கொலகாரனை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு வெளியே போக சொல்லுடி அத்தே என்னடா அத்தே இவளுக்காகத்தான் இந்த கொடுமை செஞ்சுட்டு வந்திருக்கேனா அந்த ஆசை நிறைவேறாது இந்த கல்யாணம் நடக்காது இத நான் செஞ்சிருப்பேன் நம்புறீங்களா அத்தே பார்வதி நீயுமா குட்டன் காலம் மட்டும் இல்ல அவ உடம்புல இருக்கிற ஒரு முடி கூட எடுக்க சம்மதிக்க மாட்டேன் அவன் என் சகோதரன் அப்ப நீ கொண்டு வந்த காலு ஐயோ அது பொய்க்காலு மாமாவை திருப்திப்படுத்துறதுக்காக நாங்க போட்ட நாடகம் இதனால மாமாவோட கொலவெறி அடங்கிடுச்சு இதெல்லாம் குட்டம் போட்டு திட்டம் தான் நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு பயமா இருக்கு கண்ணையா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் உண்மை தெரியாம நான் திட்டிட்டு என்ன மன்னிச்சிடுப்பா ஐயோ இதுக்கு போய் மாமா என் மேல கோவமா இருக்கியா என்ன பார்வதி இப்படி பேசுற என் மனசு பூரா உனக்கு தானே சொந்தம் குட்டமாமனை பாக்கணும் போல இருக்கு அடுத்த வாரம் கோவில்பட்டி திருவிழா குட்டை இங்க வரான் நாங்க ரெண்டு பேரும் ஆடுறோம் பாடுறோம் அமக்கல் படுத்துறோம்